வாழ்க வளமுடன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. சைவ மதத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற 63 நாயன்மார்களுள் ஒருவரான சிறப்புலி நாயனார் என்பதுடைய வரலாற்றை இறைவன் அருளுடன் காண்போம். சீர்பெற்ற புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட பெருமைக்குரியவர் இந்த சிறப்புலி நாயனார் ஆவார். இவருடைய குரு பூஜை கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்திலே வருகிறது. இவர் அவதரித்த திருத்தலம் என்பது காவிரி பாய்ந்து வளம் செய்யும் சோழவள நாட்டிலே திரு ஆக்கூர் என்னும் ஊராகும். இந்த திரு ஆக்கூர் உள்ள சிவாலயத்தின் பெயர் திரு தாண்டோண்டியப்பர் ஆலயம் என்பது ஆகும். இந்த ஈஸ்வரனுக்கு தாண்டோண்டியப்பர் ஈஸ்வரன் என்றும் பெயர் உண்டு. ஆயிரத்தில் ஒருவர் என்ற பெயரும் இந்த பெருமானுக்கு உண்டு. இந்த ஆலயத்திலே சிறப்புலிக்கு என்று தனியாக சன்னதியும் உள்ளது. சிறப்புலி நாயனார் இல்லையே என்று தன்னை நாடி வந்து கேட்கும் அடியவர்கள் உள்ளம் மகிழும் வண்ணம் பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவதில் மாறி போன்றவர். மழைக்காலத்து மேகம் என்பது வந்து விட்டு போகும் மேகம் அல்ல, மழை தந்து விட்டு போகும் கால்மேகம். அந்த கால்மேகம் போல அடியவர்கள் விரும்பும் பொருளை அவர்கள் விரும்பிய வண்ணம் அளிப்பதிலே சிறந்தவர் இந்த சிறப்புலி நாயனார் ஆவார். அது மட்டுமல்ல, இவர் வேள்விகள் பல செய்வதிலும் வல்லவர். வேள்வி என்றால் ஹோமம் என்றும் சொல்லலாம், யாகம் என்றும் சொல்லலாம். சிவ ஆகம விதிப்படி அந்த நெறிப்படி வேள்விகள் பல செய்வார். மக்களும் பல வேள்விகள் செய்வார்கள். குழந்தை இல்லை என்பவர்கள் குழந்தை வேண்டி வேள்வி செய்வார்கள். புது வீடு கட்டி புதுமனை புகும் பொழுதும் வேள்வி செய்வார்கள். திருமணத்திற்கு வேள்வி செய்வார்கள். இப்படி மக்கள் செய்கின்ற வேள்விகள் தனது நலனுக்காக ஆகும். ஆனால் இவரோ வேள்விகள் பல செய்து அதனால் வரும் புண்ணிய பலன்கள் மக்களை சேரட்டும், அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைப்பார். இப்படி அடுத்தவர் நலனுக்காக பாடுபடுபவர் இந்த சிறப்புலி நாயனார் ஆவார். அது மட்டுமல்ல, இவர் தினம்தோறும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தவாறே தனது வேலைகளை செய்வார். அல்லும் பகலும் இவர் தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களெல்லாம் சிவனையே சிந்தித்துக் கொண்டிருப்பார். சிந்தை எல்லாம் சிவமயமாக இருப்பவர் இவர். இது என்ன பெரிய விஷயமா என்று நம்மில் பலர் நினைக்கலாம். அதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு முறை பூலோகத்திலே ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவன் இறந்த பொழுது வைகுந்தம் சென்றான். பெருமாள் அவனுக்கு வைகுந்தத்திலே இடமளித்தார். அப்பொழுது நாரதர், இவன் எந்த நல்ல காரியமும் செய்ததாக தெரியவில்லையே, தினமும் காலையில் எழுந்தவுடன் தங்களை நாராயணா என்று கூறி வணங்குவான், பின் இரவு படுக்க போகும் முன்பு ஒரு முறை நாராயணா என்று கூறிவிட்டு படுப்பான், அவ்வளவுதானே இவன் செய்தது, இதற்காக இவனுக்கு வைகுந்த பதவியா என்று கேட்டார். அதற்கு பெருமாள் சிரித்து கொண்டே நாரதர் கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்தார். அந்த கிண்ணத்திலே தழும்ப தழும்ப எண்ணெய் இருந்தது. நாரதா, நீ இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழாமல் இந்த ஆலயத்தை சுத்தி வர வேண்டும் என்றார். நாரதரும் உடனே அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை சுத்தி வந்தார். அப்பொழுது பெருமாள் கேட்டார், நீ இந்த ஆலயத்தை சுத்தி வரும்பொழுது என்னை எத்தனை முறை நினைத்தாய் என்று. அதற்கு நாரதர் கூறினார், நான் இந்த ஆலயத்தை சுத்தி வரும்பொழுது எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அதில்தான் என் கவனம் முழுவதும் இருந்தது, அதனால் நான் தங்களை ஒரு முறை கூட நினைக்கவில்லை என்றார். அதற்கு பெருமாள், பார்த்தாயா, நீ தவசீலன், ஆனால் உன்னாலேயே ஒரு வேலையை கவனமாக செய்யும் பொழுது இறைவனை நினைக்க முடியவில்லை, அப்படி இருக்கும் பொழுது அவனோ சாதாரண மானிடன், சம்சார பந்தத்திலே சிக்கி உழவன், இந்த உலக மாயையிலே சிக்கொண்டு தவிப்பவன், அப்படி இருக்கும் பொழுது அவன் தினமும் இருமுறை என்னை நினைத்ததே பெரிய விஷயம் அல்லவா, அதனால்தான் அவனுக்கு இந்த வைகுந்த பதவி என்றார். அதனால்தான் நாம் தினமும் காலையில் எழும்பொழுதும் இரவு படுக்கும் போதும் இறைவனை வணங்க வேண்டும். ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் இறைவனை வணங்கிவிட்டு செய்வதே சால சிறந்தது ஆகும். இப்படி இவர் சிவத்தொண்டு பல செய்து வந்தார். அந்த ஊரில் இருந்த மன்னன் ஒரு முறை 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் அளிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அவ்வாறு 48 நாட்கள் வருகின்ற அடியவர்கள் சிவாச்சாரியார்கள் அனைவருக்கும்
உணவு அளிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவளுடைய அந்த புண்ணிய காரியத்திற்கு சிறப்புலியாரும் துணை புரிந்தார். இப்படி தினந்தோறும் 1000 இலைகள் எண்ணி போடுவர். சிவாச்சாரியர்கள் சிவாடியார்கள் எங்கிருந்தாலும் அவர்களை அழைத்து வருவார் சிறப்புலி நாயனார். இப்படி 47 நாட்கள் விருந்து சிறப்பாக நடைபெற்றது. 1000 அடிவர்கள் வந்து உணவு உண்டார்கள். மனதார மன்னனையும் அதற்கு உறுதுணையாக இருந்த சிறப்புலியாரையும் வாழ்த்துவிட்டு சென்றனர். 48வது நாள் வந்தது. 1000 இலைகள் எண்ணி போட்டனர். வந்திருந்த அடியார்களை எண்ணி பார்த்தார் சிறப்புலியார். 1000த்துக்கு ஒருவர் குறைந்தனர். 999 பேர் தான் இருந்தார்கள். அதனால் மனம் வருத்தமுட்டார். நான் செய்த தொண்டிலே ஏதேனும் பிழை வந்துவிட்டதோ? 47 நாட்கள் 1000 பேர் வந்து உணவந்தினரே, இந்த 48வது நாள் 1000 பேர் இல்லையே என்று மன்னனும் வருந்தினார், சிறப்புலியாரும் வருந்தினார். அப்பொழுது அங்கு வந்திருந்த அடியார்களில் ஒருவர், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? 1000 பேர் இருப்பார்கள். நீங்கள் உள்ளே அனுப்புங்கள், பிறகு பாருங்கள் என்று கூறினார். அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அனைவரையும் உள்ளே அழைத்தார்கள். சிறப்புலி நாயனார் வருகின்ற அடியார்களை எண்ணி பார்த்தார். 999 பேர் தான் இருந்தனர். ஆனால் உள்ளே சென்று பார்த்த பொழுது 1000 இலையிலும் 1000 பேர் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் சிறப்புலி நாயனாருக்கு தெரிந்தது, வந்திருந்த அந்த 1000 பேரிலே ஒருவர் இறைவன் என்று. 1000-ல் ஒருவராக இறைவன் வந்து உணவருந்தினார் என்பதை உணர்ந்து சிறப்புலி நாயனாரும் அந்த மன்னரும் மகிழ்ந்தார்கள். அன்றிலிருந்து இந்த இறைவனுக்கு 1000-ல் ஒருவர் என்ற பெயரும் கிடைத்தது. இப்படி பல சிறத்தொண்டுகளை சிறப்பாக செய்து இறைவனை சேர்ந்தார் இந்த சிறப்புலி நாயனார். இந்த கதையை இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிவனருள் கிட்டட்டும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க சிவநாமம். வணக்கம்.